Hi friends, welcome back to our channel. Friends, சாதாரணமா நிலக்கடலையை பிடிக்காதவங்க இருக்கவே மாட்டாங்க இல்லையா? எதுக்குன்னா வேர்க்கடலை வந்து சுவைக்கு மட்டும் கிடையாதுங்க, எத்தனையோ சத்துக்களும் இருக்குது. குறிப்பா நம்ம உடம்புக்கு நல்லதை பண்ற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதுல அதிகமா இருக்குது. குறிப்பா விட்டமின் இ, நியாசின், புரோட்டீன், மாங்கனீஸ் வேர்க்கடலையில அதிகமா இருக்குது. அதே மாதிரி அமினோ ஆசிட்ஸ் கூட அதிகமா இருக்குது. இதுல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்ம இதய சம்பந்தமான பிரச்சனையை சரி பண்ணுது. அதே மாதிரி புரோட்டீன் உடம்புல புது புது செல்களை உருவாக்குது. நம்ம உடம்புல இருக்கிற கிருமிகளோட போராடி நமக்கு முதுமை தோற்றம் வராம பண்ணுது. நிறைய பேர் வந்து இத வறுத்தோ இல்லாட்டி உப்பு போட்டு வேக வச்சோ சாப்பிடுறதுக்கு விருப்பப்படுவாங்க. ஆனா ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வேர்க்கடலையை சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்கிறாங்க. ஆனா அது நல்லது கிடையாது. ஏன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. உங்க லைக் எங்களுக்கு சப்போர்ட் அண்ட் என்கரேஜிங்கா இருக்குது. வேர்க்கடலையை சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்க கூடாதுன்னு நிறைய பேர் சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுக்கு முக்கியமா மூணு காரணங்கள் இருக்குது. முதல் காரணம், வேர்க்கடலையில ஆயில் அதிகமா இருக்குது. அதனால நம்ம வேர்க்கடலையை சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்கிறப்போ நம்ம ரத்த நாளங்கள்ல அடைப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது. அதனால நம்ம உடம்புல பேட் கொலஸ்ட்ரால் வந்து அதிகமா உருவாகுது. அடுத்ததா ரெண்டாவது காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, வேர்க்கடலையை சாப்பிட்ட உடனே தண்ணி குடிச்சோம்னா அது சரியா ஜீரணமாகாது. இதனால நம்ம வயிற்றுக்குள்ள கேஸ் ஃபார்ம் ஆகுது, அஜீரணம் சம்பந்தமான பிரச்சனைகளையும் உருவாக்குது. அடுத்ததா மூணாவது காரணம் என்னன்னா, வேர்க்கடலை இயல்பாவே நம்ம உடம்புல சூட்டை அதிகப்படுத்துது. அந்த டைம்ல இதை சாப்பிட்ட உடனே நம்ம தண்ணி குடிக்கிறதால அது குளிர்ச்சி அடையுது. ஒன்னு சூட்டை உருவாக்குறது, இன்னொன்னு குளிர்ச்சியை கொடுக்கறதுங்கிறதால நம்ம உடம்புல சளி, இருமல் இல்லாட்டி சுவாச சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம தொண்டையில எரிச்சலை கூட ஏற்படுத்துது. அதனால ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வேர்க்கடலை சாப்பிட்டு ஒரு 15 நிமிஷம் கழிச்சு தண்ணியை குடிச்சா ரொம்ப நல்லது. அதனால நீங்க வேர்க்கடலையை சாப்பிட்றப்போ இந்த விஷயத்த கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம ட்ரெண்டிங் பியூட்டி டிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த பயனுள்ள வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென், பை பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.